ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் மிதமான கனமான மழை பெய்து கொண்டே இருக்குது அப்படிங்கிற தகவல் நம்ம பார்த்து கொண்டே இருக்கோங்க. இதனால் நீர்வரப்பு அதிகரித்து நீர்நிலைகளில் வந்து நீர்வரப்பு அதிகமாகிருந்ததுனால காரணமாக நீர்நிலைகள் உயர்ந்திருக்கு. இதனால் பொதுமக்கள் விவசாயிகள் வந்து மகிழ்ச்சி தெரிவிச்சிருந்தாங்க அப்படிங்கிற தகவலும் பார்த்தோம். இதை தொடர்ந்து சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சென்னை வானிலை மையம் அறிவிப்பு செஞ்சுருந்தாங்க, நவம்பர் கடைசியில் அதாவது டிசம்பர் முதல் வாரத்தில் நல்ல மழை தமிழகத்துக்கு இருக்குது, அதாவது மிதமான கனமான மழை பல மாவட்டங்களில் பெய்யும் அப்படிங்கிற தகவல் பதிவு செஞ்சுருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா கடந்த இரு தினங்களாக பல மாவட்டங்களில் அதாவது பல இடங்களில் பார்த்தோம்னா மிதமான கனமான மழை பெய்து கொண்டே இருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா புதுச்சேரி, கேரளா, மாஹி ஆகிய பகுதியில் இன்னும் ஒரு வாரத்துக்கு அதாவது அடுத்த சில தினங்களுக்கு கனமான மழை பெய்யும் அப்படிங்கிற தகவல் பதிவு செஞ்சுருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்து ஒரு வாரத்துக்கு தமிழகம் முழுவதும் புதுச்சேரி அந்த மாதிரி பல இடங்களில் பார்த்தோம்னா இடியுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விவரம் சொல்லப்பட்டிருக்குங்க. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்றுலாம் பார்த்தா சென்னையில் வந்து நேற்று நள்ளிரவு முதலே நல்லா கனமழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது குறிப்பாக பார்த்தா வேளச்சேரி, தாரமணி, திருவான்மையூர், மீனம்பாக்கம், கிண்டி உள்ளிட்ட பகுதியில் பார்த்தோம்னா தண்ணியெலாம் தேங்கி போக்குவரத்துலாம் ரொம்ப பாதிப்படைஞ்சிச்சு. குறிப்பாக சொல்லணும்னா அதிகபட்சமாக தாம்பரத்தில் 17 சென்டிமீட்டர் வந்து மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இதே போல் கடலோர மாவட்டங்கள்லாம் கடுமையான நல்ல மழை பெஞ்சிச்சு அப்படிங்கிற விஷயமும் பதிவு செஞ்சுருக்காங்க. மேலும் வானிலை மையம் என்ன சொல்கிறாங்கன்னா வெப்பச்சலனம் காரணமாக அடுத்து சில தினங்களுக்கு நல்ல மழை அதாவது கனமழை இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா ஒரு சில இடங்களில் வந்து மிதமானது முதல் கனமான மழை பெய்யும். தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் உட்பட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இதனிடையே பார்த்தோம் அப்படின்னாக்கா கடலூர், காஞ்சிபுரம், தஞ்சாவூர், நாகை, திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் அடுத்து 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்குங்க. வெப்பச்சலன காரணமாக பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கனமழை நேற்று இரவு முதலே பல மாவட்டங்களில் கனமழையாக பெய்து கொண்டிருக்குங்க. இதை தொடர்ந்து என்ன அறிவிப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னா கனமழையின் காரணமாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு பள்ளிகள் வந்து விடுமுறை அளிக்கப்பட்டிருக்குங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் தேர்வுகள் வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை குறித்து தலைமை ஆசிரியர்கள் வந்து முடிவெடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கேன். இதை தொடர்ந்து பல மாவட்டங்களில் நேற்று இரவு முதலே நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறதுனால விடுமுறை அளிப்பது அதாவது அந்த உள்ளூர் விடுப்பு அவங்களுடைய உள் மாவட்டங்களில் முடிவெடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயம் அறிவிக்கப்பட்டிருக்குங்க. இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து இன்று அடுத்த சில தினங்களுக்கு வந்து விடுமுறை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பதிவு செய்யப்படுதுங்க. இந்த மழையானது அடுத்து சில தினங்களுக்கு நீடிக்கும். குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு வந்து கனமழை இருக்கும். அதே போல் வந்து காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். மீனவர்கள் வந்து கடலுக்கு செல்கிறத வந்து போக வேணாம் அப்படிங்கிற விஷயமும் வானிலை மையம் அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. இந்த மழையின் காரணமாக பல மாவட்டங்களில் வந்து பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை அளிப்பது வந்து அடுத்தடுத்து தகவல் வந்து பதிவு செய்யப்படும் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான நல்ல கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் புதிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.